சிந்தனை செய் மனமே சிந்தனை செய் மனமே செய்தால் தீவினை அகன்றிடுமே வணக்கம் மக்களே, நீங்க நான் பார்க்க போற வீடியோஸ் இதை பத்தி தேவரா ட்ரைலர் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ட்ரைலர்ல ஒரு சில சீக்வன்ஸ் வந்து குமரிக்கண்டத்தையும் அப்புறம் முருகு காலகட்டத்தையும் ரெண்டையும் மேரேஜ் பண்ணி நடத்துற மாதிரி இருக்கு. அதாவது சிவந்தகனோடையும் முருகோட ஆற்றலை பத்தியும் ஒரு ஸ்டோரி எடுத்திருக்காங்க. பட் டெலிவரி பண்ண போட போது, அதாவது அவங்க ஆட்களுக்கு காட்டப்படுறது விஷயம் எப்படின்னா சிவன் முருகன், பட் நம்ம ஆட்களுக்கு இது பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா சிவந்தவன் முருகு. ஸோ இந்த ரெண்டு கதையும் ஒரு படமா எடுத்திருக்காங்க, அதான் தேவரா. ஸோ அந்த படத்தோட ட்ரெயிலர் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோவில் போகலாம். எடுத்தோடனே குமரிக்கண்டத்தை காட்டி தான் ஆரம்பிக்கிறாங்க. அதுமாதிரி ஒரு மலைகளில் சூழ்ந்த, அதாவது தண்ணி ஒரு தீவு மாதிரி காட்டுறாங்க. தீவை நம்ம எதை குடிச்சுக்கணும் அப்படின்னா குமரிக்கண்டத்தை மேஜ் பண்ணுற மாதிரி இந்த கதை குமரிக்கண்டத்தில் நகர்ந்தது. அதாவது சிவந்தவன் சிவன் இவங்களுடைய காலகட்டத்தில் நடக்கிற கதை அங்கேருந்து அப்படியே முருகு காலத்தில் வருது. அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு வேற ஒரு சினிமா தோணி இருக்குல்ல, ஒரு பெரிய காலகட்டத்தை காட்ட முடியாது இல்லை. ஸோ அப்பா பையன் அப்படின்னு தான் நமக்கு வரலாற்றுலாம் சொல்லப்பட்டிருக்கு. பட் ரெண்டு பேரும் ஒரு 100-150 வருஷத்துல வாழ்ந்த கேரக்டர் கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, கந்தன் சீரீஸ்ல நம்ம பார்த்துருப்போம். ஸோ 100-150 வருஷத்துக்குள்ளதான் அந்த சிவன் முருகன் அந்த பஞ்சாயத்து நடந்திருக்கு, கந்தனோட கதை நடந்திருக்குன்னு சொல்லியிருப்போம். அந்த கந்தன் சீரீஸ்ல லார்ட் கந்தா அந்த வீடியோல போட்டிருப்போம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆதியில ஒரே ஒரு விஷயம் நடந்துச்சு, ஓகேவா? ஒரே ஒரு ஸ்டோரி. அந்த ஒரு ஸ்டோரிய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுக்க வச்சு அந்த கதாபாத்திரமாவே வாழ வச்சு சாகவும் வைக்கிறாங்க. இதுதான் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த டாப்பிக்கை விட்டு வெளியே வந்து டிவிகா கட்சியோட தலைவர் இருக்கார்ல, அவர் கந்தன் கேரக்டர் எப்படி அப்சர்வ் பண்ணியிருக்காருன்னு சொல்லவா, அவர் எடுத்திருக்க வாகை மலர் இருக்குல்ல, வாகை மலருடைய ஆரிஜின் அந்த மரம் வந்து எந்த ஒரு நாட்டோட தேசிய மரம் அப்படின்னு நீங்கள் தேடி பாருங்க கூகுளில். இலங்கையோட தேசிய மரம் வாகை மரம், புரியுதா உங்களுக்கு? பல மேட்டர்கள் இருக்குது. ஸோ அந்த வாகை நம்ம சொல்லக்கூடிய முருகன் கந்தன் இவங்களாம் எங்கேருந்து வந்தாங்கன்னு சொல்லப்படுறாங்க. கதிர் கிராமம்னு சொல்லக்கூடிய அந்த இலங்கையிலேருந்து இங்கே வந்தவர் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க வரலாற்றில் எல்லாத்துலேயுமே. ஸோ வாகை, அதே மாதிரி இலங்கையில் இவருக்கு எவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் ஃபாலோவிங் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இலங்கை பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கும்போது இவர் பேசியிருக்காரு, எதிர்த்து பேசியிருக்காரு. சிங்கள மொழியிலேயே ஒரு தடவை பேசியிருந்தாலும் அந்த வீடியோ கிளிப் கிடைக்க மாட்டேது எங்கேயுமே. ஸோ பேசியிருக்காரு, எல்லாத்தையும் அழிக்கப்பட்டுருச்சு. ஸோ இல்லை, ஆனால் இந்த வீடியோவை பார்த்த ஒரு நபர் என்கிட்ட சொல்லியிருந்தார் சிங்களத்துலேயும் பேசியிருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாப்ல. எல்லாமே சிமிலர் கனெக்ஷன். ஒருத்தன் பிறக்கிறாங்க, அந்த பிறக்கிறதுலேருந்து இவன் கரெக்டாக இருப்பான், இந்த நட்சத்திரத்தில் இங்கே பிறந்திருக்கான், இவனை வச்சு இந்த காய்கள் நகர்த்தினா இந்த டிராஃப்ட் இருக்குல்ல அவங்க போட்ட வரைவு, அந்த வரைவு கரெக்டாக நடக்கும் அப்படின்றது அவங்க நல்லாவே தெரியும். ஸோ அந்த கந்தன் கதாபாத்திரத்தை எடுத்து நடிக்கிறவர் தான் விஜய். இவரை எக்ஸ்ப்ளோர் பண்ண பிறகு தான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோட் படத்தில் அவர்கிட்ட ஓப்பனாகவே சொல்லியிருப்பார். அவரே சொல்கிறார், இந்த கோட்னா என்னன்னா ஒரு பலியாடு தான், நான் ஒரு ஆடுன்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே வராங்க. இதுக்கு ஒரு வேற மாதிரி பேர் வச்சுக்கிறாங்க, த கிரேட் ஆல் டைம் அப்படின்னு. என்ன ஆடுதான் நீ, அவ்வளோதான், எல்லாருமே ஆடு. இந்த ஆடுல கொஞ்சம் அவங்க புத்திசாலியான ஆடுன்னு அவனுங்க நினச்சிட்டு இருக்கானுங்க, அவ்வளோதான் மேட்ரு. ஸோ அந்த படத்தில் டைலாக் கேட்டிங்களா, காந்தி வேஷம் போட்டு பார்த்துருக்கேன், காந்திய வேஷம் போட்டு. அப்போ அவர் டைலாக் சொல்லுவார், வேஷம் கலைஞ்சாலும் நான் காந்தி தான். அதாவது அவருடைய கந்தன்ற கேரக்டரை கலைஞ்சாலும் வெளியே ரிவீல் ஆனாலும் நான் கந்தன் தான், இந்த கேரக்டரை எடுத்து நான் நடிப்பேன் அப்படின்னு ஒரு அக்ரெசிவான ஒரு ஆள். நீங்கள் ஈஸியாக கடந்து போகிற மாதிரி இந்த எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் இந்த படம் நிறைய பேர் வந்தாங்கல்ல சினிமாக்குள்ள, அரசியலில் வந்தாங்கல்ல, இவங்கள மாதிரிலாம் நீங்கள் அவரை ஈஸியாக எடுத்துடாதீங்க. ரொம்ப 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 சீரியஸான ஆள் இவர். உங்களுக்கு வேணால் வேறு மாதிரி காட்டலாம் இந்த படத்தில், இந்த மாதிரிலாம் வேறு மாதிரி காட்டலாம், கிண்டல் பண்ணலாம், ட்ரோல் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். பட் இவர் பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்துக்குலாம் பலவிதமான ட்ரைனிங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இவரை யார் யாரெல்லாம் அரசியல் ரீதியாக அடிக்கிறாங்களோ அவங்களெலாம் காய வச்சுக்கிறானுங்க, கண் வச்சுக்கிறானுங்க, கரெக்டான இடத்துல குத்தி விடுறானுங்க ட்விட்டரில். இதெல்லாம் உங்களுக்கு அதை சொல்ல முடியாது. ஐடி விங்னு ஒன்று இருக்குல்ல, இந்த ஐடி விங் வந்து ஒரு பர்பஸ்க்காக வேலை வைப்பானுங்க. ஆனால் இவனுங்க எந்த ஒரு பர்பஸும் இல்லாமல் தளபதி அப்படின்ற ஒரு டேக்காக வேலை வைப்பானுங்க. ஸோ ஒரு கொள்கைக்கும் ஒரு இதுக்கும் விட ஸ்லேவ்ஸுக்கு பவர் அதிகம். அப்புறம் என்ன பண்ணுவோம், அவங்கள புகழ்ந்துட்டுருக்கேன், புகழலை உண்மையை சொல்லிகிட்டு இருக்கேன், இது டேஞ்சரான ஒரு குரூப்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இப்பயும் சொல்கிறேன், தமிழக அரசியலுக்குள்ள ஒரு உள்ள மானம் நடத்த போகிறாப்புல, விக்கிரவாண்டியில் நடத்த போகிறாரு. விக்கிரவாண்டியை வச்சே ஒரு மேட்டர் இருக்குது, விஜய்க்கும் பூனைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ நிறைய சிமிலரான கனெக்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. நிறையா படிச்சுட்டு தான் இருக்கும், நிறையா தெரிஞ்சுட்டு தான் இருக்கும், எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அது வேறு ஒரு விஷயங்கள், அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியாது. ஓகே, டாபிக் விட்டு வெளியே போவோம்னா தேவரா படத்துக்கு விடுவோம். அவங்களுக்கு ஜாதி தெரியாது, மதம் தெரியாது, பயம்னா என்னன்னே தெரியாது. இவங்களுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, மொழி கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, இவங்க சொல்கிற விஷயம் கரெக்டு. ஆதியில் சிவந்தவன் காலகட்டத்தில் இந்த மாதிரி எந்த ஒரு பிரிவினையும் இல்லை. மனிதர்கள் அவ்வளோதான், அவங்க ஒரு இந்த மலையில் வாழ்றாங்க, இந்த மலையில் வாழ்றாங்க, இந்த கூட்டம் இந்த கூட்டம், அவ்வளோதான். தெரியவனே கிடையாது அவங்க இருக்க இடத்த பற்றி. ஓகே, நீ இப்போ வந்துருக்கீங்க, உங்கள் அட்ரஸ் சொல்லுவாங்கல்ல, இந்த ஏரியாவில் பார்த்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த ஏரியா சொல்கிறதுக்காக இந்த இடத்துல இருந்து வந்தவங்க, அந்த இடத்துல இருந்து வந்தவங்கன்னு சொல்லுவாங்க. பட்
அந்த டைமிங்ல இருந்தது தான் தெளிவா சொல்றாங்க. முதல் முறையா பயம் மேகங்கள் சூழ்ந்துச்சு. இதெல்லாம் செஞ்சது யாரு? பயம்ன்றதே அவங்களுக்கு தெரிஞ்சதா இல்லைன்னு சொல்றாங்கல்ல. அப்ப காட்டும் போது பாருங்களேன், இந்த ஒய் குரோமோசோம் கடலை கட்டுறாங்க, போட்டை கட்டுறாங்க, உங்களுக்கு என்ன ஒரு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு ப்ரூப் கொடுக்கவா? இணையதள போராளிகள் வந்து ஒரு பதிவு போட்டிருப்பாரு, காடர்களை பத்தி வரலாற்றுல ஆதி வரலாறு பத்தி பேசியிருப்பாரு. அது ஒரு 9 போஸ்டா போட்டிருப்பாரு, அதை நான் வரிசைப்படுத்தி கீழே கொடுக்குறேன். நீங்க போய் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு பேராகிராஃபா இருக்கும், அது ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த ஸ்டோரியை ஃபுல்லா படிச்சு பாருங்க. இந்த டேவரா படம் வந்த பிறகு அந்த படத்தையும் பாருங்க. இவர் எழுதின காலகட்டம் எப்போ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. படம் எடுத்த காலகட்டம் எப்படி இருக்கு? ப்ரூ இணையதள போராளிகளை பார்த்து உங்க படம் எடுக்கிறாங்களா? கிடையாது. உண்மையான விஷயம் இவருக்கு தெரிஞ்சிருக்கு, இவர் முன்னாடியே பதிவு பண்ணிட்டாரு. இவங்க அந்த உண்மையை வச்சு படம் எடுக்கிறாங்க, அவங்க முன்னாடி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஏன் பண்றாங்க அப்படின்றது தான் நான் பல டைம் சொல்லிட்டேன், ஒய்யாம சொல்லிட்டு இருக்க முடியாது. முதல் முறையா பயம் மேகங்கள் சூழ்ந்துச்சு, இதெல்லாம் செஞ்சது யாரு? பயமே அறியாதவங்களுக்கு ஒரு தடவை பயம் வந்துருச்சு அப்படின்னா இதெல்லாம் யாரும் செஞ்சோம் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப நம்முடைய பிரகாஷ்ராஜ் சொல்றாங்கல்ல கேஜிஎஃப், அது கதையில ரொம்ப முன்னாடி போயிட்டீங்களா? அப்புறம் பையன் வந்து கதை சொல்லுவார்ல, அதுல கிளிக் ஆயிடுச்சு. சோ அதனால இதுலயும் கதை சொல்ல கூட்டி விட்டாங்க. ரொம்ப பெரிய கதை சாமி, ரத்தத்தால கடல் மொத்தம் சிகப்பான கதை. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த கதை சாமி அப்படின்ற நான் சொல்றேன். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த கதை உங்களுக்கு காட்ட கூடிய காலகட்டங்கள் ஒரு 100-150 வருஷங்கள்ல எந்த கேரக்டருக்கு கரெக்டா அடாப்ட் ஆகி கரெக்டா அந்த ரோலை பண்ணாங்களோ அவங்களை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கதையை காட்டுவாங்க. இது ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த வரலாறு நீங்க என்ன நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பின்னாடி. ஸோ அந்த காலகட்டங்களை கரெக்டாலாம் குறித்து சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் சொல்றேன், ரொம்ப பழைய காலகட்டம். ஸோ இப்போ நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களா இந்த நாகரிகம்ன்ற விஷயங்கள்ல, இதே அந்த காலத்தில் நடந்த அதே விஷயங்களை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இவங்க ஒவ்வொரு கதாபாத்திரத்தை வச்சு நடிச்சுட்டு இருக்காங்கன்றத முன்னாடியே சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நடந்த காலகட்டத்தை புரியிற மாதிரி அந்த படகு கடல் மலை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. மலைன்னு சொல்லணும், ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அடுத்த அந்த சொல்ற டைலாகோட கனெக்ட் பண்ணி பாருங்க, ஒரு சில விஷயம் புரியும். எங்க தேவர கதை, எங்க தேவரா கதை அப்படின்னு சொல்றாருல்ல. ஸோ இந்த கதை அவரோட கதையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த தேவரா அப்படின்றது வந்து சிவனை குறிச்சு வச்சுக்கோங்க, சிவன் தேவன் நம்ம ஆளுக்கு குறிச்சு வச்சுக்கோங்க. என் மேட்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் நடந்து வரப்போ ஒரு போஸ்ட் காட்டுவாங்க, அதை பார்த்துருப்பீங்க, துண்டு எடுத்து போட்டு வருவாப்புல. இந்த கேரக்டர் கதாபாத்திரத்தை அடிக்கடி இமிடேட் பண்ணி எல்லாருமே ஒரு அப்பாவை பார்த்து தான் ஃபாலோ பண்ணுவோம். இந்த ஸ்டைல்ஸ்லாம் முதல் ஹீரோ ஒரு குழந்தைகளுக்கு யாரு, அவங்களோட தந்தை தானே. ஸோ எல்லாருமே தெரியும், அவங்கள பார்த்தா இன்ஸ்பிரைஸ் ஆவாங்க. ஸோ ஒரு வீட்டில் தலைவன் கரெக்டாக இருந்துட்டான் அப்படின்னா ஃபேமிலி நல்லா கரெக்டாக வந்துடும். ஸோ அதுக்காக இந்த ஒரு ஷார்ட் வச்சிருக்காங்கல்ல, நடந்து ரொம்ப துண்டை போட்டு வரும் இந்த ஸ்டைல். ப்ரோ தலைவனுக்கும் வீட்டுக்கும் ஃபேமிலிக்கும் ரோல் மாடலுக்கும் என்ன கூட சம்மந்தம் இருக்கு? நீங்க இது ஒரு ஸ்டைல்லாம் பார்த்துருப்பீங்க, ரஜினிகாந்த் நடிக்கிற ஸ்டைல்லாம் துண்டு போட்டு வர மாதிரி ஸ்டைல் காட்டியிருப்பீங்க. துண்டு போட்டு வரதெல்லாம் ஒரு ஸ்டைலாக மாற்றினா இல்லை, துண்டு போடுறது தான் இப்படி போட்டு வராங்க, அதே ஸ்டைலாக மாற்றுறாங்க அப்படின்னா இது கொண்டு வந்தது முதல்ல யார்கிட்ட இந்த ஸ்டைல் இருந்துச்சு அப்படின்னா அவர்கிட்ட. அவர் ஸ்டைலை பார்த்து முருகு கொண்டு வந்தாப்ல, முருகு ஸ்டைலை பார்த்து இன்னும் அடுத்தடுத்து. ஸோ இதுதான் மேட்டர். இது காட்டுறதுக்காக இவர் வந்து அந்த காலத்தாள் மாதிரி அப்பா அப்பா கேரக்டர் அப்படின்ற மாதிரி துண்டு போட்டு வராப்ல. அதுக்கப்புறம் பையன் கேரக்டர் காட்டுவாங்க, அதான் முக்கியமான விஷயமே. அவங்க கூட பேச கூட டைலாக் கவனிங்களே, மனுஷனுக்கு வாழ்ற அளவுக்கு தைரியம் இருந்தா போதும், மனுஷனுக்கு வாழ்ற வரைக்கும் வாழ்றதுக்கு தைரியம் இருந்தா போதும், கொள்றதுக்கு தேவையில்லைன்னு சொல்றாரு. அதில் அப்படிதான் இருந்தாங்க, நிம்மதியா வாழ்ந்தாங்க மனிதர்கள். அந்த மூத்தோல் வலி, மூத்தோலுக்கு அப்புறம் இளையோல், அதுக்கப்புறம் மூத்தோல் இளையோல் இந்த கேரக்டர் விட்டுருவோம், மூத்தோல் மட்டும் வச்சுக்குவோம். மூத்தோல் அதுக்கப்புறம் சிவந்தவன், இந்த மூத்தோல் சிவந்தவன் வழி வந்தவங்க தான் நாம எல்லாம், இந்த நம்மளுடைய தந்தை தாயார் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது அங்கிருந்து வந்துச்சு இங்கிருந்து வந்துச்சு. இவங்களுக்கு மேலே தான் அந்த இரட்டை ஆற்றல் புரியுதா உங்களுக்கு? அந்த இரட்டை ஆற்றல் படைச்சது தான் முதல்ல மூத்தோல், அதுக்கப்புறம் வந்தது தான் சிவந்தவன். சிவந்தவன் இவங்க ரெண்டு பேர் கொலாபரேஷன் பண்ணி, அதாவது திருமணம் செய்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கையில் பிறந்த பிள்ளைக்குட்டிகள் தான் நாம லைனேஜ். ஓகேவா, கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்க அவங்க, ஒரு மனுஷனுக்கு ஒருத்த வாழ்றதுக்கு தைரியம் வேணும், அதாவது வாழ்றவங்க ஒரு 100 வருஷம் வாழ்றோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த 100 வருஷம் வாழ்றதுக்கு தைரியம் இருந்தால் போதும், ஒருத்தனை கொள்றதுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய கோட்பாடு அந்த டைமிங்கில். இதை விட இப்படி சொன்ன ஒரு ஆள் தான் இப்போ எல்லாரையும் அடிச்சு போட்டு தூக்கி தம்சம் பண்ணிட்டு இருக்காரு. காரணம் என்ன? இதே தான் சிவந்தவன் காடர்கள் மேலே நாட்காட்டினது. அந்த காடர்கள்ன்றதை பற்றி படிச்சு பாருங்க, கீழே போட்டிருப்போம். ஸோ அந்த காடர்கள்ன்றது தான் நாகர்கள். எக்கோசிஸ்டத்தை அழிச்சாங்க, கடல் வளங்களை அழிக்கிறாங்க, நீ இந்த இடத்துக்கு தீங்கு செய்கிற அப்போ நான் வன்முறையை கையில் எடுத்து ஆகணும் அப்படின்னு அவர் கையில் எடுத்து இந்த எதிரிகள் அழிக்கிறாரு. இப்படி நல்ல விஷயமா பேசின ஒரு நபர் எப்படி கொலை பண்ணுறாருன்றது புரிஞ்சிச்சா? இது ஏன்னா சிவந்தவன் பண்ணார். இதுக்கப்புறம் முருகனும் இதுதான் பண்ணார். என்கிட்ட இன்னொரு ஒரு கமெண்ட் வரை கேட்டிருந்தாரு, அப்புறம் முருகும் இந்த மாதிரி போர் செஞ்சார்ல, அப்போ முருகோட ஆற்றல் எங்கே போகும்? முருகு வேணும்னே போய் அவனை அடிக்கணும்னு சொல்லி அடிக்கலை, சிவந்தவனும் வேணும்னே போய் யாரையும் அடிக்கணும்னு சொல்லலை. இவங்க பண்ணதை தடுக்க போய் அது கை கலப்பா மாதிரி இருக்கு, இவ்வளோதான் விஷயம். ஸோ அங்கேயுமே நம்ம தரப்புல இருக்கவங்களும் சண்டை போட்டாங்கல்ல, அவங்க யார் மூலியமா விஷயம் தெரிஞ்சவங்க தானே. ஸோ அவங்க இருக்கும்போது நம்ம முன்னோர்கிட்ட தான் போனாங்க.
புரியும் நீங்கள், இது ரொம்ப பெரிய ப்ராசஸ், ஒவ்வொரு வீடியோலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஒரு நாள் பேசுவோம் அந்த குரூப்ல, டெலகிராம் குரூப்ல லைவ் சேட் போட்டு நேரடியாக பேசுவோம். நீ இருக்கிற வரைக்கும் இந்த மலை மேல நீ சொல்றதுதான் வாக்கு தேவரா, இந்த மலை மேல நீ சொல்றதுதான் வாக்கு தேவரா. கூட இருந்ததே குழி பறிச்ச கூட்டம் சொல்றோம்ல, அந்த கூட்டம் தான் இப்ப காட்டிருக்க டைலாக். குழி பறிப்பான் உச்சாரா இது, அவன் தொன்ன குழியில் மாட்டிக்குவா கொஞ்ச நாள் பொறு, இந்த மலை மேல நீ சொல்றதுதான் வாக்கு தேவரா. நீ இருக்க வரைக்கும் இந்த மலை மேல நீ சொல்றதுதான் நடக்கும் தேவரா அப்படின்றாங்க. அதாவது மலையில வந்தவங்க தானே மலைவாசிகள் தானே சிவந்தவன், தெரியும் சிவனும் மலைவாசி தான். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், வரலாற்றை படிச்சிருப்பீங்கல்ல, இந்த கதை தான் எடுத்திருக்காங்க. ஸோ இவர் போகிற வரைக்கும் இந்த மலையில் நீ சொல்கிறதான் சட்டம் அப்படின்னா, அப்படி தான் அவர் தான் ராஜ்யம் பண்ணியிருக்காரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது அரசாட்சி ராஜ்யம்லாம் கிடையாது, ஆனால் அவர் சொன்ன பேச்சை கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக இதுதான் அரசாட்சி தான் ராஜ்யம்னு சொல்லி தெரிஞ்ச கூட்டம் தான் அந்த பக்கத்தில் இருக்குது. இந்த தேவரான்னு சொல்லக்கூடிய கேரக்டர் சிவந்தவன் கேரக்டர், அந்த சிவந்தவனுக்கு வந்து நம்மளை எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க, நம்மளை அனுமையம் நம்மளை வர்ஷிப் பண்ணுறாங்கன்னுலாம் அவருக்கு தெரியாது. ஏதோ நம்ம சொல்கிறத கேட்குறாங்க அப்படி தான் இருக்கும், அந்த ஒரு உணர்வு வரல அவங்களுக்கு. சைடில் இருந்தால் பாருங்கள், இவன் இந்த கிடைக்கிற கிரெடிட்ஸ் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி ஆரம்பித்தது தான் ரெண்டு பேருக்குள்ளேயும் மோதல், இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு இருக்க மோதல். ஸோ ஓகே, மேட்ரு போகணும். தேவராவை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசுகிறானுங்க. அப்போ ஒரு ஷார்ட் காட்டுவானுங்க, ஒரு பெரிய நீளா மாதிரி கத்தி மரத்தில் குத்திருக்கோம், அதில் வந்து கிராஸ் பண்ணும்போது இந்த சைடு காட்டுவானுங்க. ஸோ அந்த சைடை வாருங்க, பெரிய நீளா கிட்ட அவர் காட்டுறாங்க. பெரிய நீளா யாரோட கனெக்ட் ஆகுது? சிவன். அது உங்களோட கனெக்ட் ஆகுது, சும்மா சிம்பாலிசம். சரியான சமயம் மட்டும் இல்ல, சரியான ஆயுதமும் கிடைக்கும். தேவராவை கொள்றதுக்கு சரியான ஒரு தருணம் கிடைக்கிறத விட சரியான ஆயுதம் கிடைக்கணும்னு சொல்றாங்க. அதாவது அவனை கொள்றதுக்கு நாம கொள்ள முடியாது, அவங்க கண்ணை அவங்க கையாலே குத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் ஸ்கெட்ச் போடுறாங்க. அது யாரு அப்படின்னா, அடுத்த ஷார்ட்ல காட்டுவானுங்க, தேவராவோட பையன். ஸோ பையனை வச்சு அப்பாவை போடணும் அப்படின்ற மாதிரி ஸ்கிரிப்ட் தான் போயிட்டு இருக்கு. ப்ரோ இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ப்ரோ, கோட் படத்துல இப்பதான் ப்ரோ ரீசெண்டா பார்த்தேன். இது கோட்ல மட்டும் இல்ல, வரலாற்றில் முக்கியமான இடங்களில் மட்டும் இந்த ரகசியம் கடத்தப்பட்டிருக்கு. கோட் படத்துலேருந்து இவங்க எடுக்கலை, இவங்க படத்துலேருந்து அவங்க எடுக்கலை, இவங்க எல்லாரும் எடுத்தது ஆதியில் நடந்த ஒரு ஸ்டோரி. அந்த ஸ்டோரியிலேருந்து எடுத்த ஒரு ஸ்கிரிப்ட் தான் இப்போ எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ப்ரோ இந்த படம் எடுக்கிறவங்களாம் விஷயம் தெரியுமா? கிடையவே கிடையாது. இப்படி ஒரு விஷயம் இருக்குது, அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்லி எடுத்துருப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி இருக்கிற ரகசியம்லாம் தெரிஞ்சவே அவன் இவங்கள வழிநடத்திட்டு இருக்கேன். ஏதோ ஒரு இடத்துல மறைமுகமாக அங்கே அங்கே இறக்கி விட்டு நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது. நான் சார்ப செஞ்ச சம்பவத்தை நியூஸ்ல பாரு, அப்பனண்டா நிக்கிறவன் ஓரம் உட்காரு, இது இவனாலதான் நடந்துச்சா, இது அவனாலதான் நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அவன் அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு கட்டி வச்சிருக்காங்க, அது எங்களால மட்டும் பார்க்க முடியுது. இவன் இந்த வராம அங்க வராம அப்படின்னு நாங்க தான் கனெக்ட் பண்ண முடியுது, இதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. இது இந்த காலகட்டங்கள்ல ஒரு சில விஷயங்களை ஓப்பனாக சொல்ல முடியாதா? ஸோ எங்களால பார்க்க முடியுது, அது அந்த விஷயம் கிடைச்சிருச்சு. ஒரு ஹாலிவுட் படத்துல கூட ஒரு கூகுள் கிளாஸ் மாதிரி இருக்கும், அந்த கிளாஸை போட்டோன்னே எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிருவான், எதிரிகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவான். அப்போ மைக்கில் சொல்லுவாங்க, நம்மளை அவன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, அவங்க எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுது அவங்களுக்கு, இங்கே ஓடு ஓடுனு இருக்காங்க, இல்லை அவங்க எல்லாம் யாருன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருது, அவங்க பண்ணுற செயல்லாம் என்னன்னு தெரிஞ்சிருது. இது மாதிரி தான் மேட்ரிக்ஸ் விட்டு வெளியே வந்து அந்த மேட்ரிக்ஸில் என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்க்குறோம். இதெல்லாம் போலியெல்லாம் மாயை நாங்கள் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நாங்கள் பார்க்குறோம் நடக்கிறத, எங்களை புரியுறதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதுதான் எங்கள் இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். புரியுதா? வாங்க, அப்போதான் புரியும், நீங்களே இங்கே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். காட்டுவாசி பெண் மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த கேரக்டர் வந்து கண்டிப்பா இன்னொரு பெண்ணை பாங்க கொண்டப்படுவாங்க. என்ன அவனுக்கு அவங்க அப்பா உருவம் வந்திருக்கே தவிர அவர் வீரம் வரல. இந்த டைலாக் நான் சொல்ல தேவை, நீங்களே புரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அவங்க அப்பா உருவம் வந்திருக்கே தவிர அவர் வீரம் வரல. அவங்க அப்பா அவனோட உருவம் முன்னு வேணா வந்திருக்கு, ஓய்க்ரமோசோம் அது மட்டும் தான் வந்திருக்கே தவிர அவரோட வீரம் அவருடைய இதுவும் வரல அப்படின்னு சொல்றாங்க, அவரோட பவர் வரல அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் தான், அவர் பயந்தாங்கள்லேயே இருப்பாப்பில் அவங்க அப்பா ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன், அந்த ஊருக்கே ஒரு முக்கியமான தலைவர்னு வச்சுக்கோங்களா, அந்த மாதிரி ஒரு ஹீரோ, அந்த ஹீரோட பையன் தான் அப்படி டாவாட்டா வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவருக்கு வீரம் வரும், அப்போ ஒரு டைலாக் பேசுறவங்க அம்மா கிட்ட, ஐ மீன் நம்ம பாட்டிக்கிட்ட, வேலைக்காக போயிருந்தா வேலை முடிஞ்ச உடனே திரும்பி வந்திருப்பான், முரட்டு புடிவானத்துல போயிருக்கா அவனோட பையன். வேலைக்காக போயிருந்தானா வேலையை முடிச்சு வந்திருப்பாப்ல, அவன் போயிட்டு இருக்கிறது முரட்டு பிடிவாரத்துல போயிருக்காரு. இந்த முரட்டு பிடிவாதம் அப்படின்றத வச்சுக்கிட்டு ஒரு போட்டையும் வச்சுக்கிட்டு இந்த நான் சொன்னேன்ல இந்த ஒரு ஸ்டோரி, அந்த ஸ்கீல இருக்க ஸ்டோரி, அதை நீங்கள் படிக்கும் போது இந்த வார்த்தை உங்களுக்கு எந்த இடத்துல கனெக்ட் ஆகுன்றது தெரியும். அப்போ உங்களுக்கு புரியும் அந்த முரட்டு புலிவாதம்ன்றது சிவந்தவனுக்கு ஏன் வந்துச்சுன்றது தெரியும். தேவரா கடலுக்கு போய் 2 வருஷம் முடிச்சு போச்சு, தேவரா கடலுக்கு போய் 2 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கடலுக்கு ஒரு பெருசாக நடந்துட்டு இருந்திருக்கு போல. அடுத்த டைலாக் தான் முக்கியம், கடல் கடியில் நான் பார்த்த நீ இப்போ பார்த்தா இப்போ எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கடல் கடியில் பார்த்தப்போ விஷயம் அப்படின்னா, கண்ணை மூட்டினாலும் திறந்தான்
கடலக்கடையில் பார்த்து தான் கண்ணு முன்னால நிற்குது. நீங்க அதை குமரிக்கண்டமும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா அவர் கடற்கடையில் அவருடைய அந்த ராட்சச சக்தி அந்த சுறாமீனோட கனெக்ட் கொலாபரேஷன் பண்ணி பண்ணுவார். இது சுறாமீனோட கனெக்ட் பண்ண அப்படி ஒரு ஆள். இதே மாதிரி தான் சாய் அர்சா சாயா அர்சா சாயின் ஒரு படம் எடுக்கிறாருன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஒரு ட்ரெயிலர் பேசியிருந்தோம் நினைக்கிறேன் அர்சா சாயின்ற ஒரு படத்தை. அந்த ட்ரெயிலர்லேயும் சூறாவை காட்டியிருப்பானுங்க. அங்கே ஒரு ட்ரையாங்கல் போட்டு அதில் ஒவ்வொரு விலங்குகளாக போட்டிருப்பாங்க. இந்த விலங்குகளுக்கு பின்னாடி ரகசியம் இருக்குது. அதில் சூறா தான் முதன்மையாக இருக்கும். ஸோ இங்கேயும் சூறாவை தான் கடல் ராசாவான்னு சொல்லி பறந்து வருவாப்பில் இதில் சிவந்தனோட கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. இதை நீங்கள் அந்த சிவ இவர் இன்னதள பொருளுடைய ஸ்டோரியை படிக்கும்போது உங்களுக்கு புரியும், பல விஷயங்களும் புரியும். இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு, அது ஹிடன் பண்ணப்பட்டிருக்கு, வரும் நேரத்துக்கு வரும், அப்ப பண்ணலாம். அதை பயத்த மறந்து எப்பவாவது தப்பான வேலைக்காக கடல்ல இறங்கினா, பயத்த மறந்து கடலுக்குள்ள தப்பான வேலைகளுக்காக இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல நடக்கும்ல மக்களுக்கு எதிரான விஷயங்கள், மனிதர்களுக்கு எதிரான விஷயங்கள், இதுக்காகலாம் இறங்கின பொருளாதார மீட்டருக்காக நீ இறங்கணும் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வரும். இந்த த்ரோன் காட்டுவானுங்க, கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல இந்த கத்தியெல்லாம் வச்சு ஒரு சிம்மாசனம் வச்சிருப்பானுங்கல்ல, அதே சிம்மாசனத்தை காட்டுவானுங்க. அப்புறம் எதுக்கு ஒரு சம்மந்தமாக இதை காட்டுறாங்க என்கிட்டயே கேட்குறேன், டேரக்டர் போய் கேளு. ஸோ கேம் ஆஃப் த்ரோன்ஸை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொன்னோம், ஒரு ஸ்டார்ட்டாக ஒரு வீடியோ பண்ணியிருப்போம், இதுக்கும் போய் பாருங்க. அந்த த்ரோன்ஸ் அடைய போன முக்கியமான ஒரு சிம்மாசனத்துக்கு உட்காரக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கும், ஜான்ஸ்னோ. ஆனால் ஜான்ஸ்னோ வாழ்க்கை முழுக்க ஒடுக்கப்பட்டு ஒரு ஓரமாக வச்சுருப்பாங்க, நீ அந்த பாயிண்டா இந்த பாயிண்டான மாதிரி சொல்லுவாங்க. இப்போ பார்த்துருப்பீங்க கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடைசி வரக்கூடிய டைலாக் தான் ஒட்டுமொத்த ட்ரெய்லரையும் தூக்கி நீ பாடி இருக்கு. அப்படி என்ன பண்ணுறது டைலாக் கேளுங்க. என்னிலிருந்து உங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு பயமா மாற போறேன் அப்படின்னு சொல்றாரு. எதை பார்த்து நம்ம பயப்படுறாங்க? ஏன் ஒரு சில நேரத்துக்கு நம்ம ஒண்ணுமே இல்லையே, நம்ம கையாளாத ஒரு கூட்டம் தானே, நம்மகிட்ட என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே, என்ன கையிலேயே தான் இருக்கு. இந்த 10 விரலை தவிர நம்மகிட்ட என்ன இருக்கு அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. இல்ல ஏன் அவனுங்க இங்க தோறதுக்கு ரொம்ப யோசிக்கிறானு, முடிச்சிடலாம் ஈஸியா, ஏன் முடிக்கல? எவ்வளவு மக்களே இல்லையா, ஏன் மத்த மக்கள் வச்சு பண்ணிருக்கலாம்ல? இந்த குறிப்பிட்ட சவுத் தானே பிரச்சனையா இருக்கு, சவுத் அவங்க என்னவென்னா பண்ணலாமே, காசா மாதிரியும் இப்போ பாலஸ்தீன் மாதிரிலாம் ஆக்கலாமே, ஏன் அதனால அது மட்டும் என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கடினமாக இருக்குது. கண்ணுக்கு தெரியாத பயமாக மாற போகிறேன், கண்ணுக்கு தெரியாத பயமாக மாற போகிறேன். அந்த கண்ணுக்கு தெரியாத பயத்துக்காகத்தான் அவங்க டர் ஆகிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் பின்னாடி அது பில்லரை நிற்கும், உங்களை தொடமாட்டான். புரியுதா உங்களுக்கு? இதுதான் விஷயம். அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த பயத்தை உன் பக்கத்தில் வச்சுக்க, அவங்ககிட்ட வரவே மாட்டேன். இதான் மேட்ரு, இதுக்கு தான் முன்னோர் போற்றி முன்னோர்களை வழிபடு, அவங்களாம் நினைவு வச்சுக்கோன்னு சொல்றது. அவங்களை நீ நினைவு வச்சுக்கிட்டு அவங்க கூட வச்சுக்கிட்ட அப்படின்னா ஒரு கனெக்ஷன், சின்ன கனெக்ஷன் கிடைக்கும். அந்த கனெக்ஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஒன்னாலே தொடவே முடியாது. உங்ககிட்ட வரப்ப அவனுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்து அந்த விஷயம் தடைபடும். ஒன்று நெருங்க நெருங்க 2-3 ஸ்டெப் அவன் கீழே இறங்குவான். ஸோ அவன் இறங்க ஆசைப்பட மாட்டான், ஏற தான் ஆசைப்படுவான். அப்போ சிக்கல் புரியுதா? அந்த விஷயங்களை ஓப்பனாக தான் சொல்றேன், ஏன் அவனுக்கு புரிய வேண்டியது தெரியல. தேவரா படம் வரட்டும், படம் ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் அடிக்கட் பண்ணலாம். இவர் ஹிப்ஹாப் பாதியோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சுல, அதையும் பார்த்துருவோம் அடுத்த வீடியோல. கண்ணுக்கு தெரியாத பயம் உனக்கு சாவு வேணுமா இல்ல வாழ்க்கை வேணுமா? இரவுல பயணிக்கிறவங்கள காப்பாத்து வேணும், எனக்கு சத்தியம் பண்றியா? திரும்பவும் வாழ்றதுக்கு வா. The choice is yours.